அழகிய கண்ணை படம் ஒரு மியூசிக்கல் பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆடியன்ஸ் கூட உட்காந்து படம் பார்க்கும் போது, தியேட்டர் விசிட் பண்ணும் போது ஒரு ஆக்டராக இருந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஒரு ஒரு சீனுக்கு வந்து கிளாப் பண்ணுறது இருக்கட்டும், அந்த வெளியில் வரும்போது எல்லாருமே எல்லா பெண்களும் அம்மாஸ் ஆண்டிஸ் எல்லாம் வந்து ஹக் பண்ணி அப்படியே அழுந்துட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது எனக்கு. அழகிய கண்ணு படம் ஒரு லவ் சிம்பிளான பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. எல்லாம் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த படம் பார்க்கலாம். எனக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை. ஸோ இந்த நமக்கு தெரியாமல் இருக்கிற விஷயம் வந்து தியேட்டரில் பண்ணும் ஆன் ஸ்க்ரீனில் பண்ணும் போது அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. கற்றுக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ குழந்தை மட்டும் பெற்றுக்கிறது கிடையாது, அந்த அந்த அப்பா ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து அவர் வந்து ஒரு குழந்தைய நல்லா பார்த்துக்கணும். தெரியும் சமுத்திரகனி சாரோட டைரக்ஷன்ல, அதுல வந்து தம்பி ராமையா சார் என்னோட அப்பா ரோல் பண்ணிருக்காங்க, நான் அவரோட டாட்டர். இதுல வந்து ஒரு ஒரு மீன் கார பொண்ணு ஒரு லவ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, சின்னதாக பியூட்டிஃபுல்லாக வந்து ரெண்டு பேரும் அப்பா அம்மா ஓகே பண்ணா பசங்களுக்கு அந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவரோட பிளெஸிங் தான் வேணும். இந்த படத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. என்னென்னா அதுதான் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து ஜாதி இல்லாமல் அன்பு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாழ்க்கையில். அப்பா அம்மாவோட பிளெஸிங்கில் வந்து அவருக்கு அவரோட கைடன்ஸில் வந்து கல்யாணம் ஆகி நல்ல வாழ்க்கை வாழுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது பாரதி ராஜாவோட அலைகள் இதோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி. அதனால் ரொம்ப நல்ல ஒரு ஜாதி பிரச்சனை வித்தியாசமாக டீல் பண்ணியிருக்காரு டைரக்டர் விஜயகுமார். என்னுடைய மகன் லியோ சிவகுமார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சிருக்காரு. சஞ்சிதா ஷெட்டி ஒரு பிராமின் பொண்ணாகவே வாழ்ந்திருக்காங்க. ஒரு முற்றிலும் புரட்சிகரமான ஒரு காதல் கதை அது. ஒரு சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு, அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான். அது மாதிரி இந்த வடபழனி பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்காங்க. அவங்களுடைய ரெப்ளிக்காவாக அந்த படம் இருக்குது. அதனால் எல்லாராலையும் ரசிக்கப்படுகின்ற ஒரு படம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கு. படம் பார்க்கும்போது சீனு ராமசாமி சாரோட டச் அங்கங்கே வந்துட்டு போனதா எல்லாருமே சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அப்படி தெரியல. சீனு ராமசாமி சார் அவருடைய ட்ராக் வேறு, அவருடைய தம்பி வித்தியாசமாக சிந்திச்சு இதில் எடுத்திருக்காரு. ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு காதல் கதை இது, ஒரு காவியம். என்ஆர் ரகுநந்தனுடைய மியூசிக் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அதில் அந்த அலைகள் ஓய்வதில் எப்படி அந்த விழியில் விழுந்து பாட்டோட ராகத்தை இளையராஜா படம் முழுதும் காட்டியிருப்பார். இதில் வந்து அந்த ஒரு சின்ன பறவையுடைய அந்த ரீதி கவலை ராகம் படம் முழுவதும் காதல் காட்சியில் வர்றது ரொம்ப சுகமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாழ்த்துக்கள், படம் ரொம்ப அருமையான படம். கிளைமேக்ஸில் ஆடியன்ஸ் ரொம்ப உறைஞ்சி போயிட்டாங்க அப்படியே, அது எதிர்பாராத ஒரு கிளைமேக்ஸ். அதனால் இது ரொம்ப படம் ரொம்ப வெற்றிகரமான ஒரு படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அழகிய கண்ணை இயக்குனர் விஜயகுமார் பேசுகிறேன். படத்துக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நேற்று செலிபிரிட்டி ஷோ, பத்திரிகையாளர் ஷோ எல்லாத்துலேயுமே வந்து நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடச்சிருக்கு. எல்லாருமே வந்து படத்தை பற்றி ரொம்ப ஆரோக்கியமான, நான் என்ன நினச்சனோ அது மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. என்ன கருத்தை சொல்ல வந்தோமோ அதை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த ஹீரோவோட அந்த பயணமும் அந்த காதலும் அது நம்ம கிளைமேக்ஸில் நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயமும் எல்லா ஆடியன்ஸும் நல்லபடியாக போய் சேர்ந்துருக்கு. இன்றைக்கி தியேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்க்குறக்காக வந்தேன். எல்லா ஆடியன்ஸும் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், நல்லபடியாக படம் போயிட்டுருக்கு. மேலும் உங்கள் ஆதரவு எனக்கு இல்லை வேண்டும் என்று நான் கேட்டேன். தேங்க்யூ, நன்றி. கண்டிப்பாக இல்லை. இது என்னென்னா, நான் அன்றாடம் நான் வந்து கடந்து வந்த மனிதர்கள், அதே மாதிரி என் வாழ்வில் வந்த மனிதர்கள், என்னுடன் சக உதவி இயக்குநர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் இதில் கலந்திருக்கு. இந்த வாழ்க்கை பயணத்தில் நான் மட்டும் இல்லை. இது ஒருவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இது ஒட்டு மொத்தமான மனிதர்களுடைய, சாமானிய மக்களுடைய வாழ்க்கை வாழ்வியல் காதல். அவர் வந்து அந்த படத்தை வந்து நாங்கள் வந்து அவருக்கு ஒரு ப்ரீவியூவாக போட்டு காமிச்சோம். படம் பார்த்துட்டு அவர் சிறப்பான ஒரு பாராட்டுகளையும் ஆதரவையும் இந்த படத்தை கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருக்குது, இந்த படம் கண்டிப்பாக வந்து வெற்றி படமாக அமையும்னு எங்களுக்கு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு.
இல்லை, எல்லா ஸ்டைலும் எல்லா படமும் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து தான் இருக்குது. அது எப்படி காமிக்கிறாங்க எப்படிதான், ஒரு ஒருத்தர் கதையும் ஒரு மாதிரி இருக்கும். நிறைய இப்போ சினிமாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை லட்சம் கணக்கான டைரக்டர் இருக்காங்க, அவங்களோட சப்ஜெக்ட் ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்குல்ல. ஒரு அசன் டைரக்டரோட ஃபேமிலி பார்த்தோன்னா நல்லா பணக்காராக இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது, அவர் நினச்சி தான் பண்ணுவார். உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவன் லவ் அவனுக்கும் ஆசை இருக்கும், அவனும் லவ் பண்ணும், அவனுக்கு கமிட்மெண்ட் இருக்குது, லவ் பண்ணிட்டு வருவான், இந்த சைடில் கதை கிடைக்கணும், வீடு குடும்பம்னும் போது சில நேரத்தில் ஃபேமிலினும் போது மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணோட சூழ்நிலையை பார்த்துணும். லவ்வுக்காக வந்துட்டு நான் டைரக்ஷன் பண்ண போகிறேன், லவ்வே தேவையில்லை சொல்லிட்டு வர முடியாது, பொண்ணும் வேணும் சினிமாவும் வேணும். அதே நேரத்தில் அந்த இடத்துல ஒரு கலப்பு திருமணம் ஆகிருக்கு, அந்த பிரச்சனையும் இருக்குது. இது மூணுத்தையும் தான் காமிச்சிருப்பாங்க, அதுதான் படத்தோட இது. ஆ இல்லை, படத்தில் வந்து காமெடியில் வந்து ஓரளவுக்கு நான் லைட்டாக அங்கங்கங்கே பண்ணிப்பேன். சிங்கம் புள்ளைய நல்லா பண்ணிப்பார் ஆண்ட்ரோ, இது லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதில் ரொம்ப ஜாலியாக காமெடியாக போச்சுன்னா இது காமெடி படமா இல்லை சீரீஸ் படமா எல்லாருக்கும் அப்படி ஒரு குழப்பம் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஓரளவுக்கு மைண்டாக நகைச்சுவாக போகும், அதுக்கப்புறம் வந்து சீரியஸாக போனால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அந்த அந்த பெயின் கூட இருக்காமல் போயிடும். எனக்கு இதில் என்னென்னா ரெண்டு விஷயம் வந்து உங்களை மாதிரி இடத்துலேருந்து நான் வந்ததுனால எனக்கு ஒரு உரிமையாக ஒரு சில விஷயம் இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்னா ஒரு ஒரு இயக்குனர் இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு இருக்கக்கூடிய எல்லாருடைய ஒரு எண்ணமாக இந்த படத்தை நான் பார்க்குறேன் நான். ஏன்னா நம்ம ஒரு சினிமா நம்மளுமே லவ் பண்ணி பார்க்குற ஆட்கள் அப்படிங்கிறதுனால, ஸோ இந்த படம் எல்லாத்துக்கும் கனெக்டாக இருக்கும். ஒரு ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற பேஷனோட வரக்கூடிய ஆட்கள் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் படத்தில். அதில் படத்தில் வந்து ரொம்ப பெரிய விஷயத்த சொல்லியிருக்கிறோமா அப்படின்னா இல்லை, யதார்த்தமான விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறோம். அதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்த்தது. ஆனால் எனக்கு எனக்கு இருந்த கோ ஆர்டிஸ்ட் இப்போ நம்ம லியோ சிவகுமாராக இருக்கட்டும், சஞ்சிதாவாக இருக்கட்டும், பானுவாக இருக்கட்டும், என் மச்சி அமுதவாணனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பெரிய டீமு, சிங்கம்பிள்ளையனை பண்ண, ஸோ இது மாதிரி ஒரு பெரிய டீமு, ஆனால் ஒரு அழகான ஒரு யதார்த்தத்தை வாழ்வியில் வெளிப்படுத்திருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு, நடிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அது காமெடி அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில சீன்ஸ்லாம் யதார்த்தமான காமெடிகளாக இருக்கும், பெருசாக அப்படின்னு விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இல்லை, பட் டக்குன்னு அதை கேட்கும் போது நமக்கு ஒரு ஃபீல் வரும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நம்ம என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்கள் ரெண்டு பேருமே சொல்லிடுவோம். விவரம் தெரிஞ்ச அசிஸ்டன்ட் டைரக்டர், விவரம் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ இந்த கதாபாத்திரத்தை கொடுத்த இயக்குனருக்கு நன்றி. ஸோ இது என்னுடைய ரெண்டாவது படம், ஏற்கனவே முதல் படம் செம்பி பண்ணேன். ஸோ எனக்கு எந்த டீமோடு பண்ணும்போது எப்படி படத்தினுடைய டைட்டில் அழகிய கண்ணே அப்படின்னு இருக்கோ அந்த அந்த ஜேர்னியும் எனக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இன்ஃபேக்ட் படத்தில் படத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருந்த எனக்கு நம்மளும் ஸ்க்ரீனில் வர்றோங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ.